ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான விஷயம். நிறையா பேர் கேட்குறது உண்டு சார், நீங்கள் நெற்றியில் அப்பப்போ ஒரு கருப்பு ரக்ஷையை வச்சுருக்கீங்க, திருஷ்டி எல்லாம் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருக்கேன். இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு இந்த கருப்பு ரக்ஷை, இந்த கருப்பு ரக்ஷை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசாக நம்ம நெற்றியில் வச்சுக்கணும், அதே மாதிரி லேசாக இந்த புருவத்தில் தடவி விட்டுடணும். பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கால் கட்டை விரல் நுனியில் லேசாக அந்த கருப்பு இதை வச்சுக்க, அந்த காலத்தில் இது பழக்கங்கள் இருக்குது. ஆக இந்த கருப்பு ரக்ஷை வந்து எங்கே சார் கிடைக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கா. அதாவது ஹோமத்திலேயே ரொம்ப பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமமெல்லாம் பண்ணி முடித்து தர்பேல் எடுக்கக்கூடிய அந்த அக்னியும் தர்பையும் சேர்ந்த ரக்ஷை தான். ஏன்னா மூலிகையாக கொண்டு வரப்பட்ட யாகம், உங்களுக்காக சங்கல்பம் பண்ணப்பட்ட அந்த யாகத்திலேருந்து வரக்கூடிய ரக்ஷை மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நான் என்னுடைய காரிய வெற்றிக்கு இது பண்ணணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தோம். அந்த கருப்பு ரக்ஷை, உங்கள் வீட்டில் ஹோமங்கள் பண்ணால் நீங்கள் மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த ரக்ஷையை ரொம்ப விசேஷகரமான ரக்ஷை, அதை நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் அந்த கருப்பு ரக்ஷைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. நம்மளை தற்காப்பு செய்யக்கூடிய அந்த ரக்ஷை, இந்த தற்காப்பு உங்கள் வீட்டில் பண்ண ஹோமத்திலேருந்து வரக்கூடிய ரக்ஷையை நீங்கள் எடுத்துக்கணும். அது காஞ்சி விடுத்துனா லேசாக நெய்யை விட்டு எடுத்து திருப்பி நீங்கள் வச்சுக்கணும். சரி, எனக்கு இந்த ஹோம ரக்ஷை வேணும், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட பிரத்யேகமாக பண்ணக்கூடிய ரக்ஷை தான். அந்த ரக்ஷையை எடுத்து அந்த ரக்ஷையிலிருந்து உங்கள் பேருக்கு சங்கல்பம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த ரக்ஷை வேணும் அப்படின்னு சொன்னால், தாராளமாக என்னென்ன விஷயம் சங்கல்பம், எத்தனை ஜபங்கள் அப்படின்னு அதில் வித்தியாசப்படுறது, அதை ஜபத்தை கொண்டு உங்களுக்கு அந்த ரக்ஷை வந்து அனுப்பி வைக்கப்படும். ஆக 7358409425 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரக்ஷை வந்து உங்களுக்குன்னு கொரியர் வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்குண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன நீங்கள் என்ன எதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு பொதுவாக பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தொழில் நீங்கள் அதில் முக்கியத்துவம் வாங்கணும். வெறும் செயல்படாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரக்ஷை வச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ப்ராக்டிக்கலான மாற்றம் அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த தெய்வத்துணையோடு நீங்கள் இந்த காரியத்தை பண்ணாலும் ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. இது நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தால், சார் நீங்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய அந்த கருப்பு ரக்ஷை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆக இது உங்களுக்கும் தேவைப்படும் போது 7358409425, இது வந்து தற்காப்புக்குண்டான ஒரு அற்புதமான ரக்ஷை. உதாரணத்துக்கு பயங்கள் போனோம், பைரவரை ஜபிச்சு கொடுப்போம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமே இருந்துட்டுருக்கு, தன்வந்திரி பகவானுக்கு அந்த ரக்ஷையை நம்ம வந்து ஜெயிச்சு கொடுப்போம். அதுமாதிரி தொழிலுக்கு நன்னா வர்றது, இது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமான விஷயங்கள் கிடையாது. உதாரணமாக பண்ணிவிட்டோம்னா, உங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 50 இருந்ததுன்னா அதற்கு தகுந்த ஜபம் பண்ணி கொடுக்கணும். ஆக இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இந்த ரக்ஷை வேணும்னு சொல்கிறா 7358409425க்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக கருப்பு ரக்ஷை அவ்வளோ விசேஷகரமான ரக்ஷை, அந்த ஹோமத்திலேருந்து வர ரக்ஷை. அதனால் ஹோமத்திலேருந்து வர ரக்ஷையை வீண் பண்ணிடாதீங்க. அந்த ரக்ஷையை எப்பவும் நெற்றியில் எடுத்து தினம் தினம் நீங்கள் வெளியில் போகும்போது வைத்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான சில விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் பண்ணக்கூடிய யாகங்களில் அதனால் தான் அந்த ரக்ஷையை வைக்கக்குண்டான வழக்கங்கள் உண்டு. இன்றைய தினத்தின்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு சிறப்பான ஆன்மீக தகவலாக இருக்கும். சரி, மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் 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 முகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.